வணக்கம் நண்பா நண்பி, நாம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பா, உள்ள யாரு இருக்காங்க? யாருமே இல்லையே, நோந்து போ, நான் உள்ள போய் பார்க்கணும். நில்லுங்க, இது ராஜம்மாவோட ரூம், அவங்க அனுமதி இல்லாம யாருமே உள்ள போக கூடாது. உடனே ஆச்ச ராஜம்மாவை போய் பார்த்து அங்க நடந்ததை சொல்ல, உடனே குடுகுடுன்னு அவங்க ரூமுக்கு போய் அந்த சாவி இருக்கான்னு பாக்குறாங்க. நல்ல வேலை, சாவி இங்கதான் இருக்கு. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. உன்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே நீ அதை பண்ண? அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப தலைவர் வாணியாவோட அம்மா தான் பிங்குவின காட்டி கொடுத்து அவங்களுக்கும் புலவருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி ஊரு முழுக்க பறக்க விடுறான். உடனே அரசர் லின்ரோய கூப்பிட்டு அது உண்மையான்னு கேட்க, அரசி நான் அவர்கிட்ட வேதங்களை பத்தி கேட்கதான் கூப்பிட்டேன். அதை விடு, புலவரனை டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. சோ உனக்கு யாரு உதவி பண்ணா? புலவரை பார்க்க கல்வித்துறை அமைச்சர் யூஷி தான் உதவி பண்ணாரு. ஆனா உன்ன தெளிவுபடுத்திக்கிறேன், நான் பிங்குன காட்டி கொடுக்கல, அத பண்ணது ஷைஃபன். அவனுக்கு எப்படி பிங்குன் வடநாடு போனது தெரியும்? ஷைஃபன் தென்னாடுக்கு வரும்போது வழியில பிங்குன மீட் பண்ணா. இது உண்மையா டேஷி? தெரியல, விசாரிக்க சொல்றேன். சரி, உடனே போய் விசாரி, அப்புறம் நீயும் போகலாம். உடனே ரெண்டு பேரும் போக கட் பண்ணா பாகனோட அப்பாவை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கம் டைஷி போய் தலைவனை பார்த்து, நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ மாட்டிக்கிட்டா, என்ன பிரயோஜனம்? அவ தான் பிங்குன காட்டி கொடுத்தத அரசர் நம்பலையே. நம்பலன்னு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா, நீ நாட்டுக்கு வர வழியில பிங்குன பாத்தியே, அது எல்லாமே அரசரோட ஏற்பாடு தான். அந்த விஷயம் அரசருக்கும் அப்புறம் நிழல் சமூகத்துல இருக்கிற அஞ்சு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்னு நான், இன்னொரு பைஷி, அப்புறம் பிங்குனோட அப்பா, அடுத்து கருப்ப, கடைசியால் ஜூகி, அதுக்கப்புறம் நீ. இப்ப என்ன சொல்ல வரீங்க, பிங்குன பத்தி ரூயிக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நமக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கா? ஆமா, அவனை கண்டுபிடிச்சா லின்ரூயி மாட்டிப்பா. சரி, அந்த கருப்பாடு யாரு? ஜூகி தான். உடனே அவனை கைது பண்ணி விசாரிக்க அவனு உண்மையை ஒத்துக்கிட்டு தன்னோட உயிரை அவன் எடுத்துக்கிறான். லின்ரூயை கூப்பிட்டு மண்டிகிட சொல்ல உடனே பட்டத்தில அவரசம் வந்து அவங்களை மன்னிச்சு விட சொல்றான். அப்ப தலைவன் வந்து, அரசி அவங்களுக்கு மன்னிப்பு தராதீங்க, நீங்க அவங்க விட்டுட்டா நம்ம மக்கள் உங்களை நல்ல அரசரா பார்க்க மாட்டாங்க. கவலைப்படாத, நான் அவளை மன்னிக்க போறது இல்ல, என்னோட கட்டளையை கேளு. இனிமேல் லின்ரூயி ராயல் இளவரசி இல்ல, அவளுக்கு சொந்தமான அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படும். அது மட்டும் இல்ல, அவ சீன தேசத்துக்கு நாடு கடத்தப்படுறா. இப்ப அடுத்த நாள் லின்ரூயி சீன தேசத்துக்கு போக அப்ப தலைவன் வந்து, மாமியாரே நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? உன்னோட பதவியை பறிச்சு உன்னை இந்த நாட்டை விட்டு துரத்துவேன்னு சொன்னல, அதை இப்ப பண்ணிட்டேன். கரெக்ட் தான் மாப்பிள்ள, ஆனா ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. ஏன்னா உனக்கு எதிரா எல்லா அமைச்சர்களையும் நான் தசை திருப்பிட்டேன். என்ன புரியலையா? பிங்கின் தென்னாட்டை சேர்ந்தவனு, நீதான் அவங்களுக்கு காட்டி கொடுத்தனு நான் சொல்லிட்டேன். சோ இப்ப நீ அதை எப்படி சமாளிக்க போற? அப்ப தலைவனை அரசர் கூப்பிட்டதா சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டு போக உடனே தலைவன் போறான். அங்க போன ரெண்டு இளவரசர்களும் இருக்காங்க. அரசி என்ன வர சொன்னீங்களா? ஆமா, வந்து உட்காரு. உடனே தலைவன் உட்காரு. சரி, ஏன் வர சொன்னீங்க? இப்ப நகரம் முழுக்க நீதா பிங்குனை காட்டி கொடுத்ததா வதந்தி பரவுது, எனக்கு தெரியும் அதை நீ பண்ணனு. சோ இந்த வதந்திய நிப்பாட்ட ஒரே வழி, தென்னாட்டுல மாட்டிட்டு இருக்கிற பிங்குன நீ திரும்ப நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டு வரணும். சோ அந்த நாட்டு கைதிகளான ராணியையும் ஷைவோஷனையும் நீ கூப்பிட்டு போகணும். ஷைவோஷனா? அது யாரு? அவன் வடநாட்டை சேர்ந்தவன் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டைஷி நாலு சக்கர வண்டியில இருக்க காரணமே அவன் தான். எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா அரசர் என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், உனக்கு ரெண்டு சாய்ஸ் தருவேன். ஒன்னு நீ வடநாட்டுக்கு போ, உனக்கும் வாணியாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி முடியாதுன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா என்ன, நீ வாணியாவும் மறந்துடணும். சோ போறியா இல்லையா? உடனே தலைவன் போறேன்னு சொல்ல, இப்ப தலைவன் கிளம்ப அப்ப 5G மாஸ்டர் வந்து உடனே அவர் கூட கிளம்ப சொல்ல, ஏ மாஸ்டர் நீ அங்க போனா இறந்துருவ, சோ நீ போக வேணாம், என் கூட வா. அப்ப டைஷி வந்து, 5G எனக்கும் அவன் அங்க போக விருப்பம் இல்ல, ஆனா அரசர் அவன் போகணும்னு விரும்புறாரு. சோ நாம அத மீறனா ஷைஃபன் உயிருக்கு தான் ஆபத்து. ஆனா அவன் அங்க போனா உயிரோடு இருக்க மாட்டான். கவலைப்படாத, ஷைஃபன் பனைய கைதியை மாத்தி விடதான் அங்க போறான். நீ சொல்ற கைதி யாரு? அந்த ஷியோஷனா? அவனே தான். உங்களுக்கு என்ன பைத்தியமா, அவனை விட போறீங்களா? நமக்கு வேற வழி இல்ல, பிங்குன வெளியே கொண்டு வர இதுதான் ஒரே வழி. இப்ப தலைவன் கிளம்ப ரெடியாக அப்ப அவனோட குடும்பம் வந்து அவனை வழி அனுப்பிட்டு உடனே தைப்பிங் விழாக்கு போக சொல்ல, உடனே தலைவன் போனா அங்க அரசர் இருக்காரு. நான் ஏன் உன்ன இங்க வர சொன்னா? நீ கூப்பிட்டு போற பனை கைதியில ஒருத்தன நீ கொல்லணும். யாரு? ஷியோஷனியா? நீ நினைச்சதை விட திறமசாலிதான். நல்லா கேட்டுக்கோ ஷைஃபன், நீ எதிரி நாட்டுக்கு போற இந்த பயணத்துல நான் நிழல் சமூகத்தை சேர்ந்த யாருமே உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இத சொல்லுவா என்ன இங்க வர வைக்கணும்? அரண்மனையில உங்க பார்த்தப்பவே சொல்லிருக்கலாமே. ஏன்னா அரண்மனையை பொறுத்த வரைக்கும் நான் அரசர், ஆனா இங்க நான் அரசன் இல்ல. அரசர் இல்லனா அப்ப வேற யாரு? நீ உயிரோட திரும்பவா, அப்ப நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, உயிரோட வர ட்ரை பண்ற, நீ ட்ரை எல்லாம் பண்ண கூடாது, கண்டிப்பா நீ உயிரோட வரணும். ஆ வர. அவர் அப்படி பேசின பிறகு தலைவன் குழம்பி போயிடுறான். அப்ப 5G மாஸ்டர் வந்து ஒரு மருந்து தர, என்ன மாஸ்டர் இது நீ கூப்பிட்டு போறல பனைய கைதி ராணி, நாங்க அவளுக்கு பாய்சன் கொடுத்துருக்கோம், அவளோட உடல் உறவு வச்சுக்கிட்டா இல்ல அவளை கிஸ் பண்ணா அந்த பாய்சன் பரவும். சோ தெரியாம ராணியோட விஷம் உனக்குள்ள பரவனா, இந்த மருந்து சாப்பிடு. இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா நானும் ராணியும் தப்பு பண்ண போறோம் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது, ஏன்னா ராணிக்கு உன் மேல ஒரு இது இருக்கு. ஏன், உனக்கு கூட ராணி மேல ஒரு இது இருக்கு. ஐயோ,
அப்படிலாம் இல்ல மாஸ்டர், இப்ப தலைவன் அங்கிருந்து கிளம்பும் போது ராணியையும் சிவசனையும் கூப்பிட்டு போறான். அப்ப போற வழியில வண்டியை நீ பாட்டி ஊஜி மாமாவை போய் பாக்குறான். நீ சொன்ன மாதிரி டைப்பிங் விழாக்கு போனேன். அந்த குளத்துல என்ன பாத்தீங்க, பெட்டகத்தோட சாவி வடிவத்துல ஒரு மிதக்கும் கல்ல பார்த்தேன், ஆனா வேற எதையும் பாக்கல. ஒருவேளை நீ அங்க போனா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். இப்ப முடியாது, ஏன்னா இப்ப நான் வடநாடு போறேன். நீங்க நான் வரவரைக்கும் இங்கேயே இருங்க. இல்ல நானும் வடநாடு போறேன். ஏன் கூட வரீங்க? இல்ல நான் கிராண்ட் மாஸ்டர் கூகியை பார்க்க போறேன். எதுக்கு? ஏன்னா ஷியோஷன் வரப்போறது தெரிஞ்சா கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பா வருவான். அவன் வந்தா நீ உயிரோட திரும்ப மாட்டேன். சோ நான் போய் அவனை தடுத்து நிறுத்த போறேன். நீ ஏன் அம்மாவை காப்பாத்தணும்? ஷியோஷனுக்கு உன்னோட அம்மாவை தெரியும். நம்ம கேள்விக்கான பதில் அவனுக்கு தெரியும். உடனே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக நம்ம ஊஜி மாமா வந்து கிராண்ட் மாஸ்டரை போய் பாக்குறாரு. ஊஜி, நீ இன்னும் அப்ப பார்த்த மாதிரியே இருக்க. சரி, என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்க? ஷேவோஷன் வர போறான், அதனால நான் உன்னை தடுக்க வந்திருக்கேன். அப்போ ஒரு லேடி பறந்து வந்து நம்ம மாமாவை தாக்க, ஆனா மாமா அசால்ட்டா தடுத்துறாரு. இவ பேர் ஹைதாங், கிராண்ட் மாஸ்டர் கூகியோட மாணவி. அது மட்டும் இல்ல, வடநாட்டோட புனிதவதி. இவ நீங்க என்ன விட திறமசாலிதான். ஆனா எனக்கு ஒரு டவுட், நீங்க உங்க முகத்துக்கு என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க? ஹைதாங், உடனே ஷேவோஷனை போய் தடுத்து நிறுத்து, அவன் வடநாட்டுக்கு வரக்கூடாது. சரி மாஸ்டர், உடனே அவ போக. அப்ப ஊஜி மாமா அந்த கிராண்ட் மாஸ்டரோட சண்டை போடுறாரு. கட் பண்ண டைசிய கட்ட. கவுன்சிலரே, நீங்க சொன்ன மாதிரி கருப்பு மாவீரர்கள் திரும்ப வந்துட்டாங்க. இப்ப ஷைஃபனை பாதுகாக்க யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, ஷேவோஷனோட வளர்ப்பு மக வரதா தகவல் வந்திருக்கு. இப்ப கருப்பு மாவீரர்களை வர சொன்னா ஷைஃபன் உயிருக்கே ஆபத்து. 5G இத பத்தி தெரிய வேணாம். கவுன்சிலரே, நீங்க ஷைஃபனை என்ன பண்ண போறீங்க? அவன் ஒரு ஸ்மார்ட்டான பையன், அவன் என்ன நம்பணும்னு நான் பல விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கேன். சோ நான் எதிர்பார்த்த நாள் வரப்போது. இந்த டைஷி நல்லவரா கெட்டவரா? கட் பண்ண தலைவன் போற வண்டிய யாரோ தாக்கி ஷைவோஷனை தப்பிக்க வைக்க அப்பதான் தெரிய வருது இது நம்ம தலைவனோட பிளான் தான். அவன் தான் அவரை வேணும்னே தப்பிக்க வச்சிருக்கான். உடனே அவரை போய் தடுத்து அவரு கூட சண்டை போடுறான். எனக்கு உன்னோட பிளான் புரியுது, இது ரூலின் நுட்பம். சோ நீ டான்சோவை சேர்ந்தவனா? ஆமா, நான் அங்கதான் வளர்ந்தேன். சோ இப்ப என் கேள்விக்கான பதில சொல்லுங்க. அப்ப ஹைதாங் அங்க வர கிட்ட வந்த இவனை கொன்னுருவேன், தாராளமா கொண்டுக்கோ. ஹே, நீ இவரை கொல்ல வரலையா? இல்லையே. ஓ, நீ குகியோட ரிலேஷனா? பரவாயில்லையே, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. அப்படின்னா என் பேரு கூட உனக்கு தெரியும்ல? கண்டிப்பா, வடநாட்டோட புனிதவதி ஹைதாங். உடனே தலைவன் அவ கூட சண்டை போட, அட நிறுத்துப்பா, நான் உன காப்பாத்த வரல, எதுக்கு நாம ஃபைட் பண்ணனும்? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா சண்டை போட்டுதான் ஆகணும். உடனே மறுபடியும் சண்டை போட. அப்ப அவளுக்கு கோவம் வந்து தலைவனை தாக்க, அட நிறுத்துமா, இப்ப ஏன் ஸ்டாப் பண்ண? எனக்கு நீ என்ன பண்றே புரியல. அதாவது என் மாஸ்டர் சொல்லிருக்காரு, நம்மள விட திறமசாலிய நீ பார்த்தா நீ அவங்க கூட சண்டை போடணும், அப்பதான் நம்ம திறமா வளருமா. அப்ப அதனாலதான் என் கூட சண்டை போட்டியா? ஆமா. அப்ப தலைவன் அவ மேல எதையோ வீச, இப்ப என்னத்தை வீசுன? பாய்சனா? ஆனா உனக்கு தெரியாதா, லெவல் 9 இருக்கிற தற்காப்பு கலை வீரனை பாய்சன் எதுவும் பண்ணாது. அது பாய்சன் யார் சொன்னா? அப்ப என்ன நான் கேக்குறேன், இப்ப உன்னோட இதயம் படபடுக்குதா? அப்புறம் உன்னோட உடம்பு முழுக்க வெப்பமா இருக்கா? ஆமா இருக்கு. அப்படின்னா மருந்து வேலை செய்யுது. என்ன மருந்து? அது காமத்தை தூண்டும் மருந்து. அட நாசமா போனவனே, அதை ஏன்டா எனக்கு தந்த? அப்பதான் நீ என் வழியில வரமாட்ட? உடனே ஏதாவது தண்ணியில போய் குதிச்சிரு, இல்லனா காமம் போத முறுக்கேறி ஏதாவது நடந்ததுன்னா நான் பொறுப்பில்ல. டேய், உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. உடனே அவ ஒரு தண்ணியை தேடி அதுல போய் குதிக்க, அதே நேரத்துல தலைவன் போக. அப்ப ராணி வந்து, நான் கேள்விப்பட்டேன், உன்கிட்ட காமத்தை தூண்டும் மருந்து இருக்காமே, உனக்கு எப்படி தெரியும்? அது இருக்கட்டும், அதையே நீ உன் கூட கொண்டு வந்த. இந்த பயணத்துல நான் மட்டும்தான் இங்க இருக்கிற பொண்ணு. சோ அது இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்ப ஆட்சியர் வந்து நம்ம தலைவன் மேல அம்ப விட, உடனே ராணி வந்து அதை பார்த்து குறுக்க வர, அது அவன் மேல பட்டுடுது. இவனை அவனை பிடிங்க. ஆனா அதுக்குள்ள அவன் ஓடிடுறான். என்ன தாக்குனது யாரு? அந்த ஷியோவி தான். சரி, என் ட்ரெஸ் மாத்தி மருந்து போட்டது யாரு? நான் தான். அப்ப நீ என்ன முழுசா பாத்துட்டியா? அது வந்து நீ என்ன தப்பா நினைக்கிற? ஒரு மருத்துவரா நான் அதை பண்ண, அதுக்கு ஏன் ஃபுல் ட்ரெஸ் கைட்டணும்? இப்ப நான் என்ன பதில் சொல்றது பாஸ்? என்னையா, வெளியே வாங்க, இருமா வந்துடுறேன். பாத்தா ஹைதாங் நிக்கிறா. பாஸ், இப்ப என்ன பண்றது? நான் டீல் பண்ணிக்கிறேன், மாத்து மருந்த குடு. ஹே, நான் சும்மா சொன்னேன், அது காமத்தை தூண்டும் மருந்து இல்ல. அப்ப என்னது? சூட்ட கிளப்புற மருந்து. ஓ, அப்ப நீ ஏமாத்திட்டியா? ஆமா, நீ அவரை கொல்ல வந்த, அதான் உன தடுக்க அப்படி பண்ண. சரி, உண்மையிலேயே நீ புனிதவதியா? அப்படின்னு அவன் கேக்க இந்த எபிசோட் முடியுது. நம்ம தலைவனைய வடநாட்டுக்கு அனுப்பணும். இந்த பிங்யூன் உண்மையிலே யாரு? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அவன் பேரு அடிபடுது. அவ என்ன அவ்வளவு முக்கியமானவனா? அதே நேரத்துல தலைவனைய அங்க அனுப்பணும். இந்த ஷேவன் யாரு? இப்போ வந்த புது பெண்ணு யாரு? இது எல்லாத்துக்கான விட அடுத்த எபிசோட்ல தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.
you, man.